வணக்கம் நேர்களே, சிஃபை வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மாசில்லா குழந்தைகள் தினம் பற்றி பார்க்க போகின்றோம். இத்திருவிழாவானது மேலத்தேய நாடுகளில் டிசம்பர் மாதம் 28ஆம் திகதியும் கீழத்தேய நாடுகளில் டிசம்பர் மாதம் 29ஆம் திகதியும் கொண்டாடப்படுகின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள் போகலாம். மாசில்லா குழந்தைகள் தினம் என்பது விவிலியத்தின்படி யூதர்களின் அரசனான முதலாம் ஏரோது பெத்லகேமில் இருந்த குழந்தைகளை கொன்ற நிகழ்வினை குறிக்கும். மத்தேயு நற்செய்தியின்படி ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த ஏரோது மிகுந்த சீற்றம் கொண்டான். ஏரோது அரசன் ஞானிகளிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் தன் வீரர்களை அனுப்பி 2 வயதும் அதற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. எனினும் அச்சமயத்தில் ஏரோது அரசன் 14,000 சிறுவர்களையும் குழந்தைகளையும் கொன்றான் என கிரேக்க மரபு கூறுகிறது. ஆனால் சிரியா நாட்டினர் இவ்வாறு கொல்லப்பட்ட சிறுவர்கள் 64,000 எனவும் மத்திய கால எழுத்தாளர்களின் கூற்றின்படி இவ்வாறு கொல்லப்பட்ட சிறுவர்கள் 144,000 எனவும் சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் நவீன எழுத்தாளர்கள் இந்த எண்ணிக்கையை குறைத்தே சொல்கின்றனர். பெத்லகேம் 1,000 பேரை கொண்ட ஒரு சிறிய நகரம், அதனால் ஏறக்குறைய 20 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். ஆம் நேர்களே, இப்படித்தான் மாசில்லா குழந்தைகள் தினம் உருவாகியது. கொல்லப்பட்ட இக்குழந்தைகள் கிறிஸ்தவ மறைசாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். ஆம் நேர்களே, நாங்கள் இதுவரை மாசில்லா குழந்தைகள் பற்றிய சிறிய வீடியோ தொகுப்பினை பார்த்தோம். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். இன்னும் பல தொகுப்புகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.